ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உங்கள் வீட்டு கேஸ் லைட்டர் இதே மாதிரி என்ன பிசுக்கோடு இருந்தாலும் சரி, இல்லை இதை விட மோசமான நிலைமையில் இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு தூக்கி போடாதீங்க. வெறும் பழைய துணியை வச்சு எப்படி பல பலன் ஆக்குறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் இந்த கேஸ் லைட்டர் எந்த அளவுக்கு பிசு பிசுன்னு இருக்குன்னு. வாங்க சட்னி வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பழைய துணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு சின்ன சைஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன், பழைய ஸ்க்ரப்பர் தான். அந்த ஸ்க்ரப்பரை தண்ணியில் நனைச்சிடாதீங்க, கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. இதில் விம் பார் அல்லது விம் ஜெல் நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது, தண்ணி பட்டுச்சு அப்படின்னா லைட்டர் ஒர்க் ஆகாமல் போயிடும். ஃபஸ்ட்டு லைட்டரில் இந்த பார்ட்டை நல்லா வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்ம ரொம்ப எஃபர்ட் போடணுன்னு அவசியம் இல்லை. லைட்டாக தேய்ச்சாலே அதில் இருக்க அந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாமே இந்த மாதிரி கீழே வந்துடும், இல்லை அந்த ஸ்க்ரப்பரில் ஒட்டிக்கும். நல்லா சுற்றிலும் நல்லா சுற்றி சுற்றி நல்லா தேய்ச்சி எடுத்து விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல தேய்ச்சிட்டு இந்த துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இந்த மேலே அந்த ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அந்த இடத்துல தேய்க்கும்போது நம்மளுக்கு அதிகமான ஸ்பேஸ் இருக்காது. கொஞ்சம் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அதை டைட்டாக பிடிச்சிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க அழுக்கும் போயிடும். அதுக்கப்புறம் இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போது தேய்ச்சிருக்க இடத்துலலாம் இந்த துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. துணியிலையும் சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. நம்ம எடுத்த எந்த ஒரு பொருளையுமே சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி பட்டுச்சு அப்படின்னா லைட்டர் ஒர்க் ஆகாமல் போயிடும். இப்போ இந்த விங்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இந்த மாதிரி கையை எடுக்காமல் நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க அழுக்குமே சுத்தமாக போயிடும். இந்த விங்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பார்ட் முடிச்சுட்டு அடுத்து நான் கீழே போகிறேன். பாட்டமில் போயிட்டு இந்த மாதிரி நல்லா அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டுட்டு நல்லா எடுத்துட்டோம் அப்படின்னா சுத்தமாக அழுக்கு போயிடும். இப்போது நான் ஓவரால் நல்லா எல்லா இடத்துலையுமே நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் எந்த ஒரு துணியிலையோ நம்ம யூஸ் பண்ண ஸ்க்ரப்பர்லேயோ எதுலேயுமே சுத்தமாக ஈரம் இருக்காது. நான் ரொம்ப எஃபர்ட்டும் போடல. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அப்படின்றனால நம்ம லைட்டாக வச்சு தேய்ச்சாலே அதில் இருக்க அழுக்கு எல்லாம் போயிடும், க்ராட்ச் எதுவும் வராது. ஏன்னா நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுக்கல இல்லையா, ஸோ அதனால் க்ராட்ச் எதுவும் இருக்காது. நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். நீங்களும் இதே மெத்தடில் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டு கேஸ் லைட்டரை க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.